சங்கீதத்தில் பாஷை ஜாதி சண்டை. எந்த ஃபீல்டில் ஆகட்டும் சம்பந்தம் இல்லாமல் நம் பாஷை, பிரத்தியார் பாஷை, இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பேதம் கற்பித்து துவேஷத்தை பரப்பி கொண்டு வருவதாக தற்காலத்தில் ஒரு துர்பாகியமான போக்கு ஏற்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலும் அப்படி கொண்டு வந்து இப்போது திரிமூர்த்திகள் என்றே அதில் போற்றப்படுகிறவர்களையும், அவர்களுக்கு முந்தியே தமிழில் பாடிய கவிராயர், முத்து தாண்டவர் மாதிரியானவர்களையும் பாஷை ஜாதி பேதத்தை காட்டி பிரித்து வைத்து ஒரு துவேஷ பிரச்சாரம் ஆரம்பித்திருப்பதாக கேள்வி. வாஸ்தவத்திலோ அந்த மாதிரி பேத எண்ணத்தினால் அந்த திரிமூர்த்திகளை நிர்ணயம் பண்ணவே இல்லை. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பேதம் பார்க்கவே இல்லை. இப்போது என்ன பார்த்தோம்? அந்த இரண்டு பிராமணர்கள் ஒரு நீர் பூசி வேளாளரிடம் தமிழ் படித்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களோ அந்த சிஷ்யர்களை கொண்டே தம்முடைய பாட்டுக்களை சங்கீத சாகித்யமாக மெருகேற்றி கொண்டிருக்கிறார். வாக்கேயக்காரர்கள் என்பதாக சாகித்யம் சங்கீதம் இரண்டையும் ஒருத்தரே ஒன்று சேர அமைப்பவர்களாக இருப்பவர்களுக்கே முதல் மரியாதை பண்ண வேண்டும் என்ற அபிப்பிராயத்திலேயே திரிமூர்த்திகள் என்று தற்போதிருக்கிற அந்த மூன்று பேரை அப்படி உசத்தி வைத்திருக்கலாம். சங்கீதம் என்ற முறையில் ராகபாவம், தாளக்கட்டு ஆகியன எதில் என்ன தரம் என்று சங்கீத வித்வான்களுக்கு தானே தெரியும். அதை பார்த்து தான் அவர்கள் சாகித்ய கர்த்தாக்களுக்கு ஸ்தானம் கொடுத்தார்களே தவிர ஜாதியை பார்த்தோ பாஷையை பார்த்தோ இல்லை. பாஷையை பார்த்திருந்தால் சம்ஸ்கிருதத்திலேயே பாடிய தீக்ஷிதர் ஒருத்தரையே ஏகமூர்த்தியாக வைத்திருக்க வேண்டும். தெலுங்கிலே பாடிய தியாகையர், ஷியாமா சாஸ்திரிகள் ஆகிய இரண்டு பேரை மூன்றிலே இரண்டு மெஜாரிட்டியாக சேர்த்து திரிமூர்த்தியாக்கி இருக்க வேண்டியதில்லை. துரதிருஷ்டம், அந்த மூன்று பேரும் ஒரே ஜாத்தியாய் இருந்து விட்டார்கள். அதனால்தான் டிஸ்கிரிமினேஷன் குற்றச்சாட்டு. உள்ளதை உள்ளபடி பார்த்துத்தான், இல்லாத பொல்லாத உள் நோக்கங்கள் கற்பிக்காமல் எல்லா ஜாதி சங்கீத வித்வான்களும் பாடி வந்திருக்கிறார்கள். ஐயர்வாள் கிருதிகளை விசேஷமாக பிரச்சாரம் செய்தவர்களில் முக்கியமான இரண்டு பேர் காஞ்சிபுரம் நாயனா பிள்ளையும் கீவலூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் ஆவார்கள். ஷியாமா சாஸ்திரி கிருதிகள், தீக்ஷிதர் கிருதிகளில் கூட அநேகம் வீணை தனத்தின் மூலம்தான் பிரச்சாரத்திற்கு வந்திருப்பதாக தெரிகிறது. மேளக்காரர்கள் ஏராளமாக தியாகையர் கிருதிகளையே வாசித்து வந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பூநூல் போட்டிருப்பது போல் ஜாட்டையில் காட்டி ஸ்ரீசரணர் சொல்கிறார். வித்வான்கள் நிறையவே தமிழ் பாட்டுக்கள் கவிராயர், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, பாப விநாசம் முதலியவர்கள் போட்ட பாட்டுக்கள், தாயுமானவர் பாடல்கள், அருட்பா, அப்பர் சுவாமிகள், தேவாரம் எல்லாம் பாடித்தான் வந்திருக்கிறார்கள். நானும் குழந்தை நாளில் இருந்தே பாட்டு கேட்டிருக்கிறேன். சுவாமிகள் ஆனதற்கு அப்புறம் 50 வருஷத்திற்கு மேலாக எல்லா பெரிய வித்வான்களும் இங்கேயே வந்து பாடியிருக்கிறார்கள். மேளம், வீணை, ஃப்ளூட் இத்தியாதிகளும் வாசித்திருக்கிறார்கள். பாட்டு செலெக்ஷனில் ஜாதி வித்தியாசம், பாஷா வித்தியாசம் கொஞ்சம் கூட தலை தூக்கினதாக தெரிந்ததில்லை. பேதமே வேண்டாம், சமரசம் சமரசம் என்று சொல்லிவிட்டு அதை பற்றி பேசியே சர்ச்சை மூட்ட வேண்டாம். விஷயத்துக்கு போகிறேன், ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணியாச்சு.